ஹாய், ஹலோ, வெல்கம் டு ரெட் ரோடு யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, GTA 5 எப்படி ஹைப்பர் ஸ்போர்ட்ஸ் கார், அதாவது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் வந்த அந்த லிங்கன் காரை எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோன்றதை இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எங்கள் FB பேஜில் போய் எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாமே தமிழ்லேயே பண்ணியிருப்போம். அதே மாதிரி எங்களை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, GTA 5 மாட்ஸ் வெப்சைட்டில் போய் இந்த லிங்கன் ஹைப்பர் ஸ்போர்ட்ஸ் காரோடைய ஃபைலை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிட்டக்கப்புறம் நாம் என்ன பண்ணணும்னா, communitystripthook.net இந்த ஹூக் ஃபைலையும் நாம் டவுன்லோட் பண்ணணும். இது வந்து இந்த சைட்டில் இருக்கும். இந்த சைட்டில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஃபைலை மட்டும், இந்த இதை மட்டும், இந்த லிங்கை மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். வச்சு எதுவும் தேவையில்ல. இதை மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டத்தில் வந்து, நம்ம கம்ப்யூட்டரில் வந்து மைக்ரோசாஃப்ட் .NET ஃப்ரேம் ஒர்க் வந்து இருக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த இதுவும் நமக்கு வந்து இருக்க C++ இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் அந்த மாட் வந்து கரெக்டாக சப்போர்ட் ஆகும். ஓகேவா, இது இல்லாமல் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து உங்கள் மாட் வந்து சப்போர்ட் ஆகாத போகலாம். இன்றைக்கி கேட்கலாம், லாஸ்ட் டைமே நான் ஸ்கிரிப்டுக்கு டவுன்லோட் பண்ணிட்டேனே, இப்போ எதுக்கு நான் மறுபடியும் இந்த ஸ்கிரிப்டை நான் டவுன்லோட் பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது வேறு இது வேறு. லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்காதவங்களுக்கு மேலே ஒரு கார்டு இருக்கும், அது மூலமாக நீங்கள் போய் பாருங்கள். அது வந்து எப்படி ட்ரைனர் இன்ஸ்டால் பண்ணுன்றதை நான் சொல்லியிருப்பேன். ட்ரைனர் வந்து ரொம்ப அவசியம். ட்ரைனர் இருந்தால் ட்ரைனர் மூலமாக தான் நம்ம வந்து மாடை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். அதனால் லாஸ்ட் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். அது பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும். என்ன பண்ணணும்னா, ஓப்பன் ஃபோர் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப அவசியம். ஏன்னா இது மூலமாக தான் நம்ம வந்து மாடை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போய் நம்ம சேஞ்செலாம் பண்ண முடியும். அதனால் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகேவா, ஓப்பன் ஃபோர் இன்ஸ்டால் பண்ணிட்டுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டும். GTA 5 வந்து விண்டோஸில் வந்து GTA 5 விண்டோஸ் என்ற பட்டனை ஓகே கொடுங்க. ஓப்பன் கொடுத்துருக்கப்புறம் அது ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகிற வரைக்கும் இருக்கும். ஓகேவா, நம்ம ரெண்டு ஃபைல் இன்ஸ்டால் பண்ணோம். ஒன்று வந்து கார் ஃபைல், இன்னொன்று வந்து ஸ்கிரிப்டுக்.net. ஓகேவா, இந்த ரெண்டு ஃபைலை வந்து இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸாக்ட் ஆனால் ரெண்டு ஃபைல் இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணுன்னா, script2.net ஃபைல் கொடுப்போங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஃபைல் இருக்கும். இந்த மூணு ஃபைலையும் காப்பி பண்ணிவிட்டு கேம் எங்கே நம்ம இன்ஸ்டால் பண்ணமோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க. கேம் நம்ம இன்ஸ்டால் பண்ண இடத்துல போய் ஆல்ரெடி இந்த மூணு ஃபைல் இங்கேயே இருக்குது. ஓகேவா, இந்த மூணு ஃபைல் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணிட்டக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, இப்போ வந்து லிங்கன் காரை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா, ஓப்பன் ஃபோர் ஓப்பன் ஆகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, ஏஎஸ்ஐ போயிட்டக்கப்புறம் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓப்பன் ஃபோர் ஏஎஸ்ஐயை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களுக்கு தனியாக ஒரு மாடுன்ற ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். மாடுன்ற ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இந்த ஃபோல்டர் அதுவே க்ரியேட் பண்ணும். அது க்ரியேட் பண்ணிட்டக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கேட்டிங்கன்னா, அந்த மாடல் க்ரியேட் பண்ணிட்டக்கப்புறம் அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் சொல்கிற சில ஃபைல்ஸை மட்டும் நீங்கள் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. X64E ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. X64I ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. X64W இந்த மூணு ஃபைல் ப்ளஸ் அப்டேட்டுன்ற ஒரு ஃபோல்டர் வெளியில் இருக்கும். இதை எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு மாடுன்ற ஃபோல்டருக்குள்ளே போய் பேஸ்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே எப்படியும் ஒரு 6-7 GB கிட்ட ஃபைல் வந்து உள்ளே பேஸ்ட் ஆகிட்ருக்கும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த ஃபைலில் தான் நாம் உள்ளே போய் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். இன்கேஸ் ஏதாவது கேம் கிராஷ் ஆச்சுன்னா இந்த மாட் ஃபைலில் இருக்கிறத மட்டும் நம்ம டெலிட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உள்ளே போய் நம்ம கேம் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாத ரன் ஆகும். ஓகேவா, ஏன்னா கிட்டத்தட்ட GTA 5 வந்து 70 GB கிட்டே வரும். அந்த கேம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் சொல்கிறேன், இது தனியாக பேக்கப் எடுத்து வச்சு பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த கார் ஃபோல்டருக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம ஆட் ஆன் மெத்தடா இல்லை ரீப்ளேஸ் மெத்தடாக சூஸ் பண்ணுவோம். ஆட் ஆனுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து ஏற்கனவே காரை வந்து உள்ளே வந்து ஒரு தனி சீட் மூலமாக உள்ளே கொண்டு வருது. ரீப்ளேஸ்ன்றது ஏற்கனவே உள்ள ஒரு காரை இந்த காராக மாற்றிடுறது. நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேணா ஆடானே உள்ளே போவோம். ஆடான் உள்ளே போனதுக்கப்புறம் ரீட்மி இந்த டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு எடுங்க. இந்த டெக்ஸ்ட்டை படிங்க. இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை படிங்க. இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை பார்த்த உடனே பல பேர் தலை சுற்றி எப்போ எனக்கு மாடே வேணான்னு சொல்லி போனவங்க இருக்காங்க. ஆனால் இது ரொம்ப ஈஸி தான். நான் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஓப்பன் ஃபோர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்கள்.
சாஃப்ட்வேரில் இவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ இதில் படி நம்ம உள்ளே போய் இந்த இந்த இடத்துக்கு நம்ம போகணும், இந்த ஃபைல் லொக்கேஷனுக்கு போங்க, டிஎல்சி ஃபைலில் போய் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், அதனால் இந்த டிஎல்சி ஃபைல் எங்கே இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். அப்டேட் அப்டேட் டாட் ஆர்பிஎஃப்னு இருக்குது. அப்டேட்ன்றது இந்த அப்டேட்டுக்குள்ளே நம்ம போகக்கூடாது, மாட் ஃபைலுக்குள்ளே அப்டேட் நம்ம ஒரு ஃபோல்டர் வச்சோம் பார்த்திங்களா, அந்த அப்டேட் ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம போகணும், ஏன்னா அதில் தான் நம்ம வந்து மாடிஃபிகேஷன்லாம் பண்ண போக மாட்டோம். அதுக்குள்ளே என்ன சொல்கிறாங்க, அப்டேட் டாட் ஆர் சொல்கிறாங்க, ஆர்பிஎஃப் போங்க. ஆர்பிஎஃப்குள்ளே காமன் ஒரு ஃபோல்டர், காமனுக்குள்ளே டேட்டான ஒரு ஃபோல்டர். டேட்டாக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க சொன்ன டிஎல்சி லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், இங்கே இருக்கா டிஎல்சி லிஸ்ட், ஓகேவா? இந்த டிஎல்சி லிஸ்ட்டில் தான் நம்ம இப்போ சில மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். அதில் வந்து ஆட் ஆன் இந்த லைனை அவங்க ஆட் பண்ண சொல்கிறாங்க, அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதை மட்டும் நம்ம காப்பி பண்ணிக்கணும். காப்பி கொடுத்துட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து இதில் வந்து எடிட் மோடுக்கு நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கணும். இதில் ஏன்னா எடிட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணால் தான் நம்ம வந்து இப்போ வந்து டைரெக்டாகவே இதில் எடிட் பண்ண போகிறோம். எடிட்டுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, லாஸ்ட்டாக வாங்க, லாஸ்ட்டாக இந்த பாத்ஸ் முன்னாடி இந்த பாத்துன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாத்ஸ்க்கு முன்னாடி ஒரு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக இந்த பண்ணி கீழே கரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணோம், ஸ்பேஸ் கொடுக்குறோம். எல்லா லைனுமே ஒரே சீடாக இருக்கணும், ஏன்னா ஒரு ஸ்பேஸ் நம்ம வந்து விட்டாலும் அது வந்து மொத்த ப்ரோக்ராமே மாற்றிடும், அது வந்து ஒர்க் ஆகாமல் போகும். அதனால் கரெக்டாக இதை வந்து நம்ம கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை சேவ்னு கொடுக்குறோம். இப்போ சேவ் கொடுத்துமா மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், உள்ளே கரெக்டாக நம்ம அவங்க கொடுத்த அந்த லைன் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம், ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த லைனை நாம் சேவ் பண்ணினதுக்கப்புறம் இன்னொரு ஃபைலையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபோல்டர் தான் நினைக்கிறேன், அதே ஃபோல்டருக்குள்ளே டேட்டாக்குள்ளே இந்த ஃபோல்டர் நேமே இப்போ நம்ம தேடணும் இருக்கேன். ஆ மாட்டிக்கிச்சு, அதே தான். இதை நாம் இப்போ எடிட் பண்ண போகிறோம், எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த லைனை நாம் இப்போ ஆட் பண்ண போகிறோம், அந்த லைனை கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. இந்த லைன் வரைக்கும் தான், இது வரை இந்த லைனை தாண்டி நம்ம அதிகமாகவோ இப்படியோ காப்பி பண்ணக்கூடாது, கரெக்டாக அந்த லைன் வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வாங்க, லாஸ்ட்டாக இந்த ஐட்டம்னு இருக்கா, இந்த ஐட்டம் கீழே நல்லா புரிஞ்சுக்கோங்க, க்ளோஸ் ஐஃபனுக்கு ஐட்டம் கீழே என்ட்ரு கொடுத்துட்டு பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த லைனை நாம் இப்போ ஆட் பண்ணிட்டோம், இது எல்லாமே கரெக்டான இது ஒரு அலைனில் தான் நாம் இதை வச்சுக்கணும், கொஞ்சம் மாறக்கூடாது, கொஞ்சம் கூட மாறக்கூடாது, ஒரு ஸ்பேஸ் கூட அதில் நம்ம ஆட் பண்ணக்கூடாது, கரெக்டான லைனை ஆட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம என்ன ஆட் பண்ணமோ அதை ஆட் ஆகிட்டுருக்கோம், ஆட் ஆச்சா? அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் இந்த அப்டேட் ஃபோல்டர், இந்த ஃபோல்டருக்குள்ளே, அதாவது இப்போ நாம் நம்மக்கிட்ட வந்து அப்டேட் டாட் ஆர்பிஎஃப்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து வருவோம், அப்டேட் அப்டேட் அப்டேட்டுக்குள்ளே அப்டேட் ஆர்பிஎஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் டிஎல்சி பேட்ச்னு இருக்கா, இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு ஃபைலை ஆட் பண்ண போகிறோம். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் நேமே கிரியேட் பண்ணணும். அந்த ஃபோல்டரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா வேன்ஸ் மாட், வேன்ஸ் மாட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். இந்த ஃபோல்டருக்குள்ளே இப்போ நம்ம ஒரு ஃபைலை ஆட் பண்ண போகிறோம், ஒரு ஃபைலை ஆட் பண்ண போகிறோம், ஒரு இடத்த காப்பி பண்ணிக்கோங்க, ஃபைலுக்கிற இடத்த காப்பி பண்ணிவிட்டு பேஸ் கொடுத்துட்டு பேஸ் கொடுங்க. இந்த ஃபைலை இப்போ நாம் இந்த இடத்துல கொண்டு வந்துட்டோம், இது ஒரு பார்ட் முடிஞ்சிடுச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 64 இந்த ஃபோல்டருக்குள்ளே நாம் இப்போ அடுத்து இன்னொரு ஒரு ஃபோல்டர் இருக்குது, X64ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது, X64 ஃபோல்டருக்குள்ளே இப்போ நம்ம போனோம். அப்டேட் ஃபோல்டருக்குள்ளே X64 இருக்கா, X64ல டிஎல்சின்னு ஒரு பேக் இருக்கா, டிஎல்சி பேக் இங்கே இருக்கா. இந்த இடத்துலையும் நாம் இந்த ஒரு வேன்ஸுன்ற வேன் மாட்ஸுன்ற ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம். இது இந்த இந்த நேம் எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றுக்கும் சேஞ்ச் ஆகும், இந்த பர்டிகுலர் காருக்கு வந்து வேன்ஸ் மாடல்னு ஆத்தர் க்ரியேட் பண்ணியிருக்காரு, அதனால தான் இது இதே தான் எல்லாத்துக்கும் வரும்னு நாம் எதிர்பார்க்க முடியாது. வேன்ஸ் மாடல் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள், உள்ளே போங்க, ஒரு ஃபைலை அதாவது இதுக்குள்ளே இருக்கிற ஃபைலை நாம் இப்போது உள்ளே இம்போர்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்த காப்பி பண்ணிக்கோங்க, இந்த இடத்த காப்பி பண்ணிவிட்டு பரவாயில்லையா,
டிஎல்சி இருக்கா, இதை கிளிக் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுங்க. இந்த இடத்துல இது பேஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்டெப்பையுமே முடிச்சிட்டோம். அவ்வளோதான், என்னவும் நிறைய கயமையான இருந்தாலும் கச்சமுச்சான்னு இருந்தாலும் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம இப்போ பண்ணிட்டோம், அவ்வளோதான் ஈஸியாக. இப்போ லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லிங்கன்ன்ற நேம் வச்சு இப்போ நம்ம அந்த காரை உள்ள கேமோட உள்ளே கொண்டு வர போகிறோம். அந்த லிங்கன் நேமை பார்த்துக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்ம கேமுக்குள்ளே போய் இந்த கார் வந்துச்சா இல்லையான்றதை செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம காரை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ கார் வருதா இல்லையான்றது நம்ம செக் பண்ணுவோம். வாங்க, ஃபஸ்ட்டு F4 அழுத்துங்க, ட்ரெய்னர் ஓப்பன் பண்ணுங்கள். ட்ரெய்னர் தெரியலன்னா, ட்ரெய்னர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தெரியலன்னா, மேலே ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோவை கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, வெஹிக்கிள்குள்ளே போங்க. வெஹிக்கிள்குள்ளே வெஹிக்கிள் ஸ்பேனர்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதை லாஸ்ட்டாக என்டர் நேம் மேனுவலின்னு இருக்கும், அதை என்ட்ரு கொடுத்து உள்ளே போங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நாம் வந்து லிங்கன்னு அடிக்க போகிறோம். LYKAN ஓகே கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுங்க, என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்த உடனே பூம் வந்துடுச்சு, பார்த்தீங்களா? லிங்கன் நம்ம கையில் வந்துடுச்சு. வாவ், நான் ஃபுல் பிங்க் கலரில் இருக்குது. சரி, நம்ம மாற்றிக்கலாம். நமக்கு எந்த மாதிரியான கலர் வேணுமோ அதையும் நம்ம இந்த வெஹிக்கல் ட்ரெய்னர் மூலமாகவே மாற்றிக்கலாம். ட்ரெயின் பண்ணும் அப்படிங்கிற கலர் எதில் வேணுமோ மாற்றிட்டு வாங்க, போய் பார்ப்போம் எப்படி தான் போகுது, எப்படி போகுதுன்றத பார்ப்போம். சுத்தம் வரும்போதே இருக்கலாம், வரும்போதே இருக்கலாம். கார் பறக்குது அப்படியே. இன்னைக்கு நாம எப்படி லிங்கன் கார் இன்ஸ்டால் பண்ணுறன்றத பார்த்துருப்போம். இதே மாதிரி நிறைய மாடை நாம் இனி வரும் காலத்தில், அதாவது வரும் காலம் இல்லை, ஒவ்வொரு வாரமும் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். அடுத்து என்ன மாடு வேணுன்றதை நீங்கள் கீழே லிங்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாடை எடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். மேலும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் குட் பாய். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னென்னவோ பண்ணுங்கள், ஆனால் எதையாவது பண்ணுங்கள். ஓகே, பாய்.